ஸ்தானத்திலிருந்து வருது ராகமா இல்லை ஸ்வரங்கள் இருந்து வருது ராகமா? நான் ஆணா இருக்கிறதுனாலதான் பெரிய மிருதங்க வித்வான்கள் எல்லாம் எனக்கு வாசிச்சாங்க. பெண்கள் வந்து நிறைய கையாட்டின்னு பாடினா ஒத்துப்பாங்களா? இந்த காலத்துல நாங்கெல்லாம் ஜாதி பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றவங்க நிச்சயமா பாக்குறாங்க. சமுதாயத்துல கல்ச்சுரல் பவர் எப்போதுமே அப்பர் காஸ்ட் தான் இருந்திருக்கு. கர்நாடக இசை எதுவும் மேகத்தில் இருக்கு, மிச்சத்தில் தரல இருக்கிற மாதிரி பேசுறமே, இது பேசுறது என்ன வன்முறை தெரியுமா? கர்நாடக இசை ஸ்பெஷலும் கிடையாது, கர்நாடக இசை பாடுறவனும் ஸ்பெஷல் கிடையாது, இந்த கலையும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லா கலைகளுக்கும் வேண்டியது டெடிக்கேஷன், எல்லா கலைக்கும் வேண்டியது ஒரு ப்ராக்டிஸ். வணக்கம் குமுதம் யூடியூப் நேயர்களே. முட்டையை அசைவம் அல்ல என்று சொல்லி சாப்பிடுவதும், காமத்தை காதல் எனும் பட்டுத்துணி போர்த்தி அது பற்றி பாடுவதும் ஆகிய இந்த முகமூடிகளை கலைத்து எரிய விரும்பும் கலகக்குரல் டிஎம் கிருஷ்ணாவுடையது. உண்மையில் இது கலகக்குரல் தானா, கலவரக்குரலா, அல்லது நாரதர் கலகம் நன்மையில் முடியும் எனும் வகையா என்பதை இந்த பேட்டியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வணக்கம் டிஎம் கிருஷ்ணா அவர்களே. இந்த பேட்டியில இதெல்லாம் பதில் கிடைக்குமா எனக்கு தெரியாது, நீங்க வேணா கேட்டுக்கங்க. கலவர குரல் என்று சொல்லப்படும் உங்களுடைய மறுபக்கத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடைய எல்லோரும் விரும்பும் இசை குரலை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். அந்த 200 குரலும் நிறைய பேர் விரும்புறாங்க. அதனால இந்த ரெண்டுமே விரும்புற குரல் தான். குரல் சில பேர் விரும்பாத மாதிரி இருக்கலாம், என் பாட்டு பிடிக்காதவங்க கூட இருக்காங்களே. ஓகே, சோ அது ரெண்டுத்தையும் அப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்க கான்சர்ட்ல நார்மலா சவுக்க கால உருப்படிகள் ஜாஸ்தி எடுத்துக்கிறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் அவ்வளோ ஜூமின் பண்ணி போனால் தான் அந்த ராகத்துடைய பியூட்டியை அதில் கொண்டு வர முடியுங்கிறது காரணமா, அல்லது டிஎம் கிருஷ்ணாஸ் வெர்ஷன் ஆஃப் தேட் ராகத்தை அதில் கொண்டு வர முடியுங்கிறது உங்கள் நோக்கமாக இருக்கா? இந்த மாதிரி ஒரு இசையில் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்டிவோட யாரும் ஆரம்பிக்கிறது இல்லைன்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஒரு சவுக்கமாக பாடுறதுன்றது ரொம்ப ஆக்சுவலாக, நீங்கள் என்னோடய பழைய ரெக்கார்டிங் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு என்ன சொல்லுவீங்க எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப வருஷமாக இருக்கேன் நான் பாடுறேன் சார். ஒன்று வந்து அது எனக்கு நேச்சுரலாக ஒரு அதில் ஒரு பிடிப்பு இருந்தது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதில் ஒரு அழகு எனக்கு தெரிஞ்சது. இப்படி தான் பாடணும், அப்படி தான் பாடணும்னு யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்குது, அந்த ஒரு அதில் வந்து ஒரு அழகு எனக்கு தெரிகிறது. அந்த ஒரு சவுக்கத்தில் எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் கிடைக்கிறது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறது. அதனால தான் என்னோட இசை அந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆச்சு. ஓகே, ஸோ இது ஒரு பர்சனல் சாய்ஸ், அழகியல் பார்க்குற ஒரு கண்ணோட்டம். இதில் எனக்கு வந்து இசை நிறைய நிறைய கிடைக்கிறதுன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே, குட். இப்போது மனோதரம் தான் க்ரியேட்டிவ் பார்ட்டுங்கிறோம் கர்நாடிக் மியூசிக்கை பொறுத்தவரை. அதில் வந்து டெஃபினிஷன்ஸ் இருக்குது, இந்த ராகத்துக்கு இந்தந்த ஃப்ரேசஸ்ன்னு இருக்குது. மனோதர்மத்தில் அந்த ஃப்ரேசஸை பாண்ட் பண்ணுற வேலை மாத்திரம்தான் க்ரியேட்டிவ் பார்ட்டாக இருக்கா, இல்லை வேறு என்ன தான் பண்ண முடியும் அதில்? அதாவது கர்ண மனோதர்மத்துக்கு ஆங்கிலத்தில் ஒரு சரியான வேர்டு கிடையாது. நம்ம வந்து அதுக்கு இம்ப்ரவைசேஷன் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த ஆங்கில சொல் வந்து கரெக்ட் இல்லைன்றது தான் நிறைய பேர் ரிசர்ச்சர்ஸும் சொல்லுவாங்க, எனக்கும் அந்த ஒரு ஒப்பீனியன். மனோதர்மன்றது என்னது? அது அனுபவத்தில் தான் இருக்குன்றது என்னோடய பாயிண்ட். அதாவது ஒரு ஃப்ரேஸை கேட்குறீங்க, அந்த ஒரு ஃப்ரேஸ் வந்து ஒரு 100 வருஷமாக எல்லாரும் பாடிட்டு இருக்க ஃப்ரேஸ். ஆனாலும் சில பேர் சில நிமிடத்தில் பாடினாதான் உங்களுக்கு ஆஹான்னு தோன்றது. ஏன், அதே ஃப்ரேஸ் தானே 80 வருஷமாக கேட்டுருக்கீங்களே, ஏன் சடனாக அதே ஃப்ரேஸை ஒரு நாள் கேட்டால் அப்படின்னு தோன்றது? ஸோ அது புது ஃப்ரேஸா பழைய ஃப்ரேஸா? இந்த காம்பினேஷன் இல்லை, இதை கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் ஆழமாக இதை பற்றிலாம் யோசிக்கணும். ஓகே, அதாவது மனோதர்மம்ன்றது அனுபவத்தில் வருது. ஸோ தெரிஞ்ச ஃப்ரேஸையே வந்து கொடுக்குற விதத்தில் அன்னைக்கு அந்த நிமிடத்தில் ஒரு புது அனுபவமும் ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங் அனுபவமாக இருந்தால் அது அந்த நிமிடத்தில் ஒரு மனோதர்மம். ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்ச ஃப்ரேஸ் வந்து ஒரு கட்டுப்பாட்டு கிடையாது, தெரிஞ்ச ஃப்ரேஸ்ன்றது ஒரு அனுபவம். ஸோ ராகத்துக்கு இருக்கிற ஃப்ரேஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த ராகத்தோட அனுபவம் கொடுக்கறது அந்த ஃப்ரேஸ். நானே ஒரு நாள் பாடி அனுபவம் கொடுக்காம பாடலாம், இன்னொரு கொடுத்து பாடலாம், இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து எப்படி ஒரு ராகத்தை தொகுத்து கொடுக்குறோம்.
இதில் சில தரம் நம்ம வந்து ரெண்டு தெரிஞ்ச ஃப்ரேஸுக்கு நடுவில் தெரியாத ஒரு பிரிட்ஜ் கட்ட முடியும். இதுவரைக்கும் கேட்காத பிரிட்ஜ் கட்ட, இதுவரைக்கும் கேட்கலைன்னா யாருமே பாடலைன்னு நான் சொல்லலை. அந்த சிச்சுவேஷனில் அன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம். ரெண்டாவது கிராமர் அப்படின்னு ஒன்று சொல்கிறச்ச, மூணாவது ராதர் கிராமர்னு ஒன்று சொல்கிறச்ச. கிராமரி இலக்கியம் எப்போதுமே வந்து கவிதைக்கு அப்புறம் தான் வரும். இலக்கியம் எழுதிட்டு கவிதை யாரும் எழுத மாட்டாங்க, அதான் ராகம். ஸோ ராகத்திலையும் மாறுதல்கள் எத்தனை இத்தனையும் வந்துட்டு இருக்கு. ஒரு நூறாண்டு அதுக்கு முன்னாடியே சொல்லலாம், அது கிராமருக்கு சரியா தப்பான்னு வந்து அப்புறம் தான் பார்த்துன்னு படி செட் பண்ணுறோம். அதனால கிராமரையும் தாண்டி சில பிரயோகங்கள் வரும் இசையில். அந்த ராகத்தில் இல்லாத ஒரு ஸ்வரம் கூட ராகத்துக்குள்ளே வந்திருக்கு அப்புறம். இதெல்லாம் எப்படி நடந்தது? கலைஞர்கள் அவங்க அனுபவத்தில் தெரிஞ்சதையும் அவங்களுக்கு தெரியாததையும் அப்புறம் அவங்களுக்கு அறியாமையில் வர ஃப்ரேசஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று புதுசாக வரலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அனுபவம் கொடுக்கறது தான் மனோதர்மம். அதனால் மனோதர்மம்ன்றது ரொம்ப ஒரு நுணுக்கமாக, நியூவான்ஸ்டாக, ரொம்ப ஒரு ஆழமாக, ஒரு ஃபிலசாஃபிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு ஐடியா. அதில் வந்து தெரிஞ்சது மட்டும் பாடுறோமா, தெரியாதது மட்டும் பாடுறோமா? சிலதும் இன்னும் நடக்கும். தெரிஞ்ச ரெண்டு பிரயோகத்தையே இப்படி திருப்பி போட்டால் வேறு மாதிரி தெரியும். நீங்கள் அங்கேருந்து பார்த்தா வேறு மாதிரி தெரியும். ஒரு படத்தையே நம்ம அஞ்சு இடத்துலேருந்து பார்த்தோம்னா அந்த படம் வேறு மாதிரி தெரியும். அந்த படம் வந்து அதே படம் தான், படம் மாறல, உங்கள் கண்ணோட்டம் தான் மாறிடுது. அதுதான் மனோதர்மம். இப்போது உங்களுடைய வெப்பேஜில் நீங்கள் முதல்ல கொடுத்துருந்தீங்க, ஆர்டிஸ்ட் வந்து உட்கார சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து மித்த ஆர்டிஸ்டோடைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படி பண்ணுற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றுறது வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக, அல்லது அப்படி உட்கார வைக்கிறதுனால ஏதாவது மியூசிக்கு ஏதாவது உபயோகமாக ஏதாவது கிடைக்குதா? இந்த சீட்டிங் நான் மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு ஞாபகம் இருக்கும், ஏழு ஏழு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இது மாற்றினதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று வந்து இந்த உட்கார்ற விஷயம் வந்து சும்மா உட்கார விஷயம் மட்டும் கிடையாது. அந்த உட்காரத்துலேயே வந்து நம்ம யார் முக்கியம், யார் கொஞ்சம் முக்கியம், யார் சுத்தமாக முக்கியம் இல்லைன்னு டிசைட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம உட்காரத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கட்டங்கஞ்சிரா வந்து ஒரு கச்சேரிக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம நினச்சிக்க மாட்டோம். யூஸ்வலாக உட்கார பின்னாடி அந்த வார்த்தையே பிரச்சனையான வார்த்தை, அவங்க பின்னாடி உட்கார வைக்கிறோம். ஸோ அந்த உட்கார ஒரு ஒரு தின்ஸ்லேயே வந்து நடுவில் உட்கார்றவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பக்கத்தில் இருக்கிறவங்க அவருக்கு சப்போர்ட், பின்னாடி இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஹைரார்கி ஃபார்ம் ஆகுது. என்னோட ஒரு ஜேர்னியில் வந்து இந்த ஹைரார்கின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறி. இது மேடையில் இருக்கலாம், மேடை தாண்டி இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம், இசையில் இருக்கலாம், பாடலில் இருக்கலாம், ராகத்தில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஸோ இந்த சீட்டிங் பொசிஷனை மாற்றினோம்னா நம்மளோட கண் பார்வை மாறுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. என்னோட கண் பார்வை, மிச்சவங்களை அப்புறம் பேசலாம். நானும் பெரிய ஒன்றும் பர்ஃபெக்ட் ஆள் கிடையாது, எனக்கும் வந்து ஈகோ இருக்குது, எனக்கும் வந்து நடுவில் உட்கார்ற ஒரு கர்வம் எல்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நான் மாறுவேனா, இதுதான் முதல் கேள்வி எனக்கு. ஸோ நிஜமாக சொல்லணுன்னா முதல் தரம் எனக்கு சென்டரில் உட்காரமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா பழகிடுது, எல்லோரும் என்ன தானே பார்க்குறாங்க உட்காரிச்சு. ஸோ நான் சைடுக்கு போச்சு, ஓரளவுக்கு எல்லாருக்குமே கண்ணோட்டம் மாறு. ஓகே, ரெண்டாவது கூட வாசிக்கிறவங்க அவங்களுக்கு கேளுங்க, நீங்கள் இப்படி உட்காரச்சு அவங்களுக்கு எப்படி மைண்ட் செட் மாறுது, அவங்களுக்கும் மாறுது. ஓகே, ஒரு ஷேரிங் ஜாஸ்தியாகுது. தே தெம்செல்ஸ் ஃபீல் தட் தே ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் வித் கிரேட்டர் ஃப்ரீடம் ஜஸ்ட் பை சீட்டிங். ஓகே, நம்மளுக்கே தெரியும் ஒரு டேபிளில் பத்து பேர் உட்காந்தோன்னா யார் எங்கே உட்காரது வச்சுன்னு யார் இம்பார்ட்டன்ட் நம்மளே டிசைட் பண்ணுவோம். ஸோ இந்த சீட்டிங் மாறச்சு நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு திங்கிங் மாறுது, ஒரு சமத்துவம் அப்படின்னு ஒரு சிந்தனை நிச்சயமாக நம்மளுக்குள்ள வருது. இது இசையிலையும் வந்து அதுக்கு ஒரு பிரதிபலிப்பு நிச்சயமாக தெரியும், டெஃபினட்டாக வரும். ஒரு கட்டங்கஞ்சிரா பின்னாடி உட்காராம ஃப்ரண்ட்ல உட்காரச்சு எல்லா இன்னொன்று ஆடியன்ஸோட கண்ணோட்டமும் மாறும். நீங்கள் பார்க்கறச்சியே வந்து வேற மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் மாறி உங்களுக்கு மாறி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, நீங்க பாக்கறச்சு வேற மாதிரி பாப்பீங்க, எல்லா இன்டராக்ஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஓகே, ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட என்ன எடுத்துக்கிறாங்கன்றது இன்னும் ஒரு நுணுக்கத்தோட கேட்கும். இசை அனுபவம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்றது நான் நம்புறேன். ஸோ இது இசை சார்ந்த ஒரு விஷயம், இது மனிதர்கள் சார்ந்த ஒரு விஷயம், இது சமத்துவம் சார்ந்த விஷயம். கிரேட் கிரேட்.
இப்போது நீங்கள் அதே மாதிரி கான்சர்ட்ஸில் வந்து உப பக்கவாதியம் பக்கவாதியம் இந்த டர்ம்ஸ்லாம் நீங்கள் ஜாஸ்தி என்டர்டெயின் பண்ணலை. அதே நேரத்தில் ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். இப்போது குரூப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நீங்கள் சொன்னாலுமே நார்மலாக எந்த கச்சேரியுமே கர்நாடக மியூசிக் இந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியறதா? இப்போ ஈவன் இந்த சேஞ்சுக்கு அப்புறமுமே நிஜமான ஃபுல்லாக 100% ரொம்ப கஷ்டம். மெயினாக பாடுறவர் என்ன ராகம் தாளம் எடுக்கிறாரோ அதை தான் வயலின் இஷ்டம். அதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் மாற்றிருக்கேன். என்னம்மா அது நிறைய வந்து என் கச்சேரியில் வந்து வயலின் அவங்க யாசிங்க நீங்கள் என்ன வரணும் ராகம் வாசிங்கன்னு சொல்லியிருக்கேன், அவங்களே வாசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதில் நான் கீர்த்தனை பாடியிருக்கேன். ஸோ அதுவும் நடந்திருக்கு. மிருதங்க வாசிக்கிறவங்களை நீங்கள் என்ன எதில் தனியாக வருதுன்னு வாசிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், அதில் நான் பாடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிதலும் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஒரு நாள் ஒரு மூடுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இது எல்லாம் பண்ணாலும் எனக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தின்றது ஒரு நிஜம். அதுலேருந்து நான் ஓடி போக முடியாது. ஸோ நான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு இகாலிட்டேரியன் ஸ்பேஸ்ன்னு அது சொன்னால் நான் போய் சொல்கிறேன். அந்த போய் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் இருக்கிற லிமிட்டேஷன்ஸை வச்சுட்டு எனக்கு எந்த அளவுக்கு இதை வந்து டெமோக்ராட்டிக் ஆக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய தரம் வந்து வயலின் அவங்களே ராகம் வாசிப்பாங்க. நான் பாடுற ராகம் நீங்கள் வாசிக்காதீங்க, வேறு தான் நீங்கள் என்னென்ன வாசிக்கணும்னு சொல்லுவேன். சொல்லுவோம் நீங்கள் இந்த கீர்த்தனை பாடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியுமோ எந்த அளவுக்கு ஓப்பனாக வச்சுக்க முடியுமோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணலாம். நான் பண்ணதெல்லாம் வந்து இவ்வளோதான் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் பண்ணலாம். நான் பண்ணணும் எல்லாமே நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லிமிட்டெட் நாலேஜில் நான் பண்ணியிருக்கேன். இன்னொருத்தர் வந்து இதோட பெட்டராக யோசிக்கிறதுக்கு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை என்னோட ஜாஸ்தி யோசிக்கிற ஒரு தலைமுறை அவங்களுக்கு வேறு மாதிரி ஐடியாஸ் வரலாம். ஒரு கட்சியில் கம்ப்ளீட்டாக சீட்டிங் மாற்றினோம் நாங்கள். நான் சைடில் உட்காந்து வயலின் நடுவில் உட்காந்து வச்சு பார்த்தோம். வோக்கல் கான்சர்ட் ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன இருந்தாலும் ஒரு பத்திரிகையில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறச்சு என் பேர் தான் பெருசாக வருது. இந்த சிக்கல்கள் நிச்சயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் படம் போடணும்னா ஏன் படம் தான் போடுறாங்க. ஸோ இந்த அந்த கட்டுப்பாட்டு அந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜாஸ் குவார்டெட் மாதிரியோ இல்லை. அதுக்கு இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம். அதுலேயும் அதுவும் சிந்தனையில் இருக்குது. பட் அது எல்லாம் இப்போ சொல்ல விரும்பல, பார்க்கலாம். பட் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ என்னோட சிந்தனையில் என்ன வந்திருக்கோ அதை நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் பண்ண முடியுன்றது நான் சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை இல்லையே கிடையாது. மெயினாக வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டோம்னா இசையை கொஞ்சம் முன்னாடி தள்ளினோம்னா ஐடியாஸ் ஜாஸ்தி வரும். ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய கான்சர்ட்ஸில் வந்து நான் கவனித்த வரைக்கும் நான் தப்பாகவும் இருக்கலாம், கிரகவேதம் பண்ணின மாதிரி எனக்கு தெரியலை. மனோதர்மம் பற்றி நீங்கள் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் கிரகபேதம் உங்களை அட்ராக்ட் பண்ணலை. அதை பற்றி நீங்கள் பேசி எனக்கு கன்செப்சுவலாக கிரகபேதத்தோட ஈடுபாடு கிடையாது. ஓகே கன்செப்சுவலி ஈடுபாடு கிடையாது. என்ன ரீசன் ஏதாவது? இது வந்து நிறைய ரொம்ப வருஷமாக சொல்கிற ஒரு லாஜிக் தான். கிரகபேதம்ன்றது ஒரு ஸ்வரஸ்தானத்தை வச்சுன்னு பண்ணுற விஷயம். ராகம் வந்து ஒரு ஸ்வரஸ்தானம்ன்றது வராத ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் லெவலில் ஒரு ஏஸ்தட்டிக் லெவலில் எனக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு கிடையாது. ஓகே. அது பண்ணுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப எபிலிட்டி வேணும். அது பண்ணுறவங்களை வந்து நான் பாராட்டு தான் பாராட்டுவேன். ரொம்ப ஈஸி கிடையாது பண்ணுறது. ஆனால் இசையாக யோசிச்சோம்னா ராகம்ன்றது என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா ஸ்வரஸ்தானத்திலிருந்து வர்றது ராகமா இல்லைன்னா ஸ்வரங்கள்லேருந்து வர்றது ராகமானா ஸ்வரங்கள் ஸ்வரங்கள் சொன்னோம்னா அது வந்து ஒரு பொசிஷன் கிடையாது, மல்டிபிள் பொசிஷன் பாசிபிலிட்டின்னு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவோம். அப்படி சொல்கிறச்ச கிரகவேதம்ன்றது ஒரு ராகம்ன்ற ஒரு கான்செப்டை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா அப்படின்றது ஒரு ஆழமான கேள்வி. கோபப்படாமல் சிந்திச்சு ஆன்சர் கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்மளுக்கு இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எல்லாமே நம்மளுக்கு சிலது பிடிச்சிருக்கலாம், சிலதில் நம்மளுக்கு வந்து எபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கலாம். அதை வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் நம்ம வைக்க முடியாது. டிஸ்கஷன்ன்றது நம்மளை தாண்டி கன்செப்சுவலாக இருக்கும், அந்த ஐடியா அந்த ஒரு சிந்தனையை பற்றி இருக்கும். அந்த விதத்தில் கிரகபேதம்ன்றது ஒரு ஒரு ஏஸ்தெட்டிக் ஐடியா, ஒரு சிந்தனை. அதுலேருந்து யோசிச்சோம்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் தோன்றது. ஓகே. அவ்வளோ ரசிக்கலைங்கிற மாதிரி அதெல்லாம் நான் ரசிக்கிறதுக்கும் இது சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு ஒரு ராக ராகம் அப்படின்னு ஒரு வரலாறு பார்த்தோம்னா ராகம்னா என்ன அப்படின்னு ஒரு போத் கலைஞர்கள் பாடுறத வச்சுட்டு நூல்களையும் பார்த்து கொஞ்சம் பார்த்தோம்னா ராகம்ன்றது ஒரு ஐடியா என்ன, கிரகபேதம்ன்றது என்ன, இது ராகம்ன்ற ஒரு ஐடியாவை வந்து ஒரு அளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சோம்னா என்னோட சிந்தனையில் ஆமாம். ஓகே. அதே சமயத்தில் கிரகவிதம் பண்ணுறவங்கள நான் பாராட்டுறேன், ஏன்னா அதை பண்ணுறது ஈஸி கிடையாது. இப்போது உங்களுடைய வெப் பேஜில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க,
ஆணாக பிராமினாக ஆங்கிலம் பேச தெரிந்தவனாக சில மரியாதைகளை அனுபவிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மித்த ரெண்டையும் விட்டுரும், ஒரு ஆணாக ஒரு மரியாதை அனுபவிக்க முடியுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சொல்ல முடியுமா? அடுத்த க்வெஸ்சன், எத்தனை சிச்சுவேஷன் சொல்கிறது? ஒரு ஆணுன்னா, ஒரு ஆணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஆணாக இருக்கிறதுனால வந்துக்கு நேச்சுரலாக வந்து எத்தனையோ இடத்துக்கு ஆட்டோமேட்டிக் அக்சஸ் வரும், ஆட்டோமேட்டிக் அக்சஸ் வரும். என்னோட ஒரு எபிலிட்டிஸுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இசை ஒரு ஒரு கலைஞனவே சொல்கிறேன், நான் ஆணாக இருக்கிறதுனால தான் பெரிய மிருதங்க வித்வான்கள் தான் எனக்கு வாசித்தாங்க. சிம்பிள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. நான் பெண்ணாக பிறந்தேன்னா இவங்கெல்லாம் வாசிச்சிருப்பாங்களா எனக்கு இல்லையே. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு பிரச்சனை இருக்குது இன்னைக்கு கர்நாடக இசை. நீங்கள் கர்நாடக இசை கேட்குறதுனால நான் சொல்கிறேன், எத்தனையோ ஆண்களும் பெண்களும் ரொம்ப என்னோட தலைமுறை விட்டுருக்கேன், அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் பாடுறவங்க இருக்காங்க. பெண்கள் அதே டேலண்ட்டோட தான் பெண்களும் ஆண்களும் இருக்காங்க, ஆனால் பெரிய மிருதங்க வந்தவர்கள் ஆண்களுக்கு தான் வாசிக்கிறாங்க. ஆனா அது போன தலைமுறையில மட்டும் தானே இருக்கு. அடுத்த தலைமுறையில யாருக்கு யாருக்கு வாசிச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க. ஈஸி, நான் பெரிய மிருதங்க வருதுவான்னு சொல்றேன். இப்போ பெரிய மிருதங்கள் வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அங்கீகாரம் கிடைக்கிறதுங்க. நான் யாருமே இல்லாத டைம்ல பெரிய வித்வான்கள் எனக்கு வாசிச்சதுனால எனக்கு அங்கீகாரம் கிடைச்சது. அதே சமயத்துல என்னோட ஸ்டேட்டஸ்லயே இருந்த ஒரு என்னோட எபிலிட்டிஸ் இருந்த பெண்களுக்கு அவங்க வாசிக்கல. ஸோ எனக்கு அட்வான்டேஜ், ஆட்டோமேட்டிக் ரெகக்னிஷன், ஆட்டோமேட்டிக் சீனியர் ஸ்லாட் எப்படி வந்தது? இது ஆணா இருக்கிறதுனால தானே, இவ்வளவு ஓபனா பேசுறீங்க. இது நிஜம் தானே? இது நிஜம் தானே? இது நான் போய் எப்படி சொல்ல முடியும்? இது இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நடக்கிற விஷயம் தானே. அடுத்த தலைமுறை இப்ப அடுத்த தலைமுறை நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த தலைமுறை பாடின்னு இருக்கிறவங்களுக்கு பெரிய மிருதங்க வித்வான்கள் பெண்களுக்கு வாசிக்கிறாங்களா? பெரிய வித்வான்கள் யார் பேரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், அவசியம் கிடையாது இல்லையே. அது வயசான தலைமுறையுடைய ஆட்டிடியூட்னு எடுத்து இருக்கலாம், ஆனால் அதனால அங்கீகாரம் கிடைக்கிறது இல்ல. எப்பயாவது ஒரு சிந்தனை இதை பற்றி நம்மளுக்கு வரணும். இப்போ இந்த இடத்துல மூணு கேள்வி வருது. ஒன்று வந்து, அப்படி அனுபவித்த மரியாதைகள் வந்து கொடுக்கப்பட்டதா எடுக்கப்பட்டதா? இரண்டாவது, அது மரியாதையா சலுகையா? மூணாவது, அது ஆண் என்பதால் தான் கிடைச்சதா அப்படிங்கிறத நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. மூணாவது நிச்சயப்படுத்தி சொல்லிடுவேன். ஓகே, இது ஆணால் தான் கிடைச்சது, அதை பற்றி நான் சந்தேகம் இல்லாமல் சொல்லுவேன். சரி, இது வந்து நீங்கள் டவுட்டே கேட்பட வேண்டாம். இந்த சலுகை சலுகை, இது சலுகையா இல்லாட்டா மரியாதையான்றது ரொம்ப பெரிய கேள்வி. என்னோட பேர்ல சலுகை தான் இது. நான் மரியாதை மரியாதைன்னா ஆணாக இருக்கிற மரியாதை, அது மரியாதைன்னு கூட முடியன்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. நிச்சயமா அது ஆணாக இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாதுங்க. நான் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன், பெண்களோட இசையை எப்படி நம்ம பார்க்குறோம், ஆண்கள் இசையை எப்படி பார்க்குறோம், அதுக்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுக்குறோம், பெண்கள் ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் மேடையில், ஆண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் மேடையில், இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு நீங்களே பதில் சொல்லுங்க, நான் சொல்லவே வேண்டாம். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் நிறைய வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் பெண்கள் பண்ண வேண்டியிருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் தே ஆர் குட் ஆஸ் குட் அஸ் அ மேன். அது மட்டும் கிடையாது, பெண்கள்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி தான் உட்காரணும். பெண்கள் வந்து நிறைய கையாட்டின்னு பாடினா ஒத்துப்பாங்களா? ஆண்கள் கையாட்டு நிறைய பாடினாங்கன்னா அது வந்து ஆண் பாட்டுப்பா, அப்படிதான் இருக்கணும். அது என்ன, அது என்ன, அது என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்மளே பேசுவோம், பெண்களே சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவோம், நல்லா பாடுறான் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து. பெண்கள் மிருதங்க வாசிச்சா என்ன யோசிக்கிறோம் நம்ம? அந்த கம்பீர லுக்க விரும்பல. இது வந்து செக்ஸிசம் இல்லாம என்னவா அது, பேட்ரியார்கி இல்லாம என்னவா அது? இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் அது பெரிய மாறிட்டேன்லாம் சொல்லுவேன், நான் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு நெச்சோ, நம்ம ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்து அதை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோனாலே அது ஒரு முன்னேற்றம். இது வந்து கர்நாடக இசை பற்றி மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கேட்குற கல்வியில் என்னத்துக்கு வேணால் சொல்லலாம், ஆஃபீஸ் ஸ்பேஸில் சொல்லலாம்,
ஒரு பெண் வந்து ஒரு கேள்வியை வந்து நான் அதிகாரமாக கேட்கறதுக்கும் ஒரு ஆண் ஒரு அதே கேள்வி அதிகாரமாக கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதே வந்து ஆண் ஆணோட ஒரு கர்வம் எனக்கு இருக்கே. ஓகே ஓகே. மை பாடி லாங்குவேஜ் இஸ் மை மேல் ஆரகன்ஸ். ஓகே. ஐ மீன் இட் இஸ் எ ரியாலிட்டி. பட் அந்த அளவுக்கு ஒரு சுய சிந்தனை சுய விசாரணை நம்மளுக்கு இருக்கணும். இருந்தோன்னா எதுவும் அட்லீஸ்ட் ஒரு 5% நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது வந்து நிறைய சலுகை தான், ஆனால் சலுகைன்னு சொல்ல மாட்டோம். ஸோ என்னோட க்வெஸ்சன் வெரி சிம்பிள், ஒரே எபிலிட்டிஸில் இது எனி ஃபீல்டுக்கு இது இது தகும், ஒரே எபிலிட்டிஸில் இருக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக சிலது மட்டும் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் உமன். அ உமன் ஹஸ் டு ட்ரெஸ் இன் அ சர்டன் ஃபேஷன். மேடையில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு உமனாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஆண் கொஞ்சம் லிபர்ட்டிஸ் எடுத்துக்கலாம். ஏன் என் பாட்டு கிளாஸில் நான் பாட்டு கற்றுக்கிறச்ச இன்னி கூட பாட்டு கிளாஸில் ஒரு பெண் வந்து ஒரு பாட்டு கிளாஸில் ஜீன்ஸுக்கும் டிஷர்ட் போட்டு போயிட்டு போனாங்கன்னா டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? நான் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுன்னு போகலாம் இன்னைக்கு, பிரச்சனை நான் வேட்டி போட்டு கட்டிங் போடணும் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு பெண் ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் எடுத்துன்னு ஒரு பாட்டு கிளாஸ் போகிற பொட்டு போடாமல் போட்டு போயிட்டு இட்டுக்காமல் போகிறாங்க. கேள்வி வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருமா வராது? நீங்களே பதில் சொல்லுங்க. கண்டிப்பாக வரும்.